காலைக்கார நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். எங்களுடைய பிரதான தலைப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்வது வந்து இந்த பொது வேட்பாளர் பஞ்சாயத்து. அது கொஞ்சம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்குது. இன்றைய நிலைமையில நிறைய முன்னேற்றங்களை கண்ட்ரோல் கொடுங்க. நாங்கள் கடைசியாக கைகேக்கில் இருந்த வேண்டிய அப்டேட்ஸ் இல்லாட்டி அவைகள் ஒஃபிஷியலா ரிலீஸ் பண்ண விஷயங்களை வச்சுக்கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்ட்ரோல் போகணுமே சொன்னா, ஜஸ்ட் நாட்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் 3 மாசம் என்ற ஒரு டைம் ஃப்ரேமுக்கு வந்துட்டு, அப்ப 100 நாட்களுக்கும் குறைவான நாட்கள் இருக்கே இல்லை. இப்ப இவர்கள் நான் பார்த்த மாதிரியில இவர்கள் இன்னும் அந்த பொது வேட்பாளர் என்ற கன்செப்டோட இருக்கணுமே தவிர அந்த கேரக்டர் இல்லட்ட, அந்த வேட்பாளர் தெரிவுக்கான இவர்களுக்கான ரிக்கொயர்மெண்ட்ல கிரைடீரியா இல்லாடி ஒரு ஆளை தெரிவு செய்து வச்சிருக்கலவோ கூட இன்னும் போயிடல. இல்லை இல்லை, இப்போதைக்கு அவர்களும் 7 அரசியல் கட்சிகளும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். ஒப்பந்தத்தின் வேலிடிட்டி என்னன்றது, அதாவது அதனுடைய சட்டபூர்வத்தன்மை அல்லது அந்த அந்த ஒப்பந்தத்தை வச்சு பின்னர் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண வேண்டாம். புலிகளுக்கும் நனிலுக்குமான ஒப்பந்தம், சந்திரிகாவுக்கும் நனிலுக்குமான புலிகளுக்கும் சந்திரிகாவுக்குமான ஒப்பந்தங்கள் மாதிரி. இது இதுக்கு யார் கட்டுப்பட்டவர்கள்? அல்லது ஈவன் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றது 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்று சொல்லப்படுது. அந்த அதுல இருந்து விலக முடியாது, தனி தன்னிச்சையாகலாம் சொல்லப்படுது. ஆனா இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி செய்து கொள்ளப்பட்ட 13வது திருத்த சட்டம் வந்து இன்றைக்கு வரைக்கும் அமல்படுத்தப்படையில என்ற நிலைமை இருக்கு. அல்லது அமல்படுத்தப்பட்டதை திருப்பி அதுல இருந்த அதிகாரங்களை புடுங்கி எடுக்கிறது, ரொம்ப மத்திய தானா எடுக்குது, தன்னிச்சையான முடிவுகளால எடுக்குது. இல்லாட்டி இந்த தேர்தலே நடத்தாம அதை போட்டுக்கொண்டே இருக்கு. இல்ல உண்மையா அதை தாண்டி அதுவே இப்படி இருக்கு. சர்வதேச நீதிமன்றங்களுக்கு போகலாம்ன்ற ஒரு இது இருக்கு. ஆனா இந்த ஒப்பந்தத்தை தூக்கி கொண்டு யார்கிட்ட போயிலும் எங்க போயிலும் இந்த ஒப்பந்தத்தை தூக்கி வச்சாங்க கொண்டு போனாலே ஒன்றும் தெரியல. ஆனாலும் ஒரு சமூகத்தின் மத்தியில ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியான்னு நினைக்கிறேன். தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அரசியல் 7 அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு கையெழுத்து வச்சு ஒரு ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கிறேன். ஓகே ஓகே. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல என்ன இருக்குது என்ற விவரங்கள் இன்னும் வெளியிடப்படையில. அது இன்னும் ரகசியமாகவே இருக்கு. இருக்கு. அதே என்ன சுமந்திரன் இதுல ஒப்பந்தங்கள் ரகசியமா வச்சிருந்தா குத்தி முறிகளாக்கெல்லாம் இப்ப இந்த 7+ பொதுச்சபைக்காரர் இல்ல. அது இப்ப சுமந்திரன் அரசோட செய்து கொள்ற ஒப்பந்தங்கள்ன்றது மக்கள் நலனை பாதிக்கக்கூடியது. அது என்ன அப்படி பார்த்தாதானே தெரியும். அது பார்த்தாதானே தெரியும். என்னவா இருந்தாலும் அவர் மக்களுக்காக செய்து கொள்ள, தமிழ் மக்களுக்காக செய்து கொள்ளப்படுற ஒப்பந்தம் தானே. என்னுடைய அடுத்த அது வந்து ரக்கல் அடிக்கலாம். இது கொஞ்சம் ஓவர் ரக்கலா இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்க. என்ன சொல்றேன் தெரியல. ஒருவேளை அது அப்படி இருக்கலாம். என்ன அவர் அரசுகளோட தான் செய்து கொள்ற ஒப்பந்தம். அப்ப அது தமிழ் மக்கள் சார்பில் செய்யப்படுற ஒப்பந்தம். இது அவர்களே சொல்ற மாதிரி தமிழ் மக்களுக்குள்ளேயான ஒப்பந்தம் தானே. அதுக்கு என்ன வேலிட்டு என்ன அவர்கள் யோசிக்கணும். அப்ப அவர்கள் கேட்டாலே நீங்க அவர்களுடைய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன சொல்லினோம்னா, ஜனாதிபதி தேர்தல் ஒரு தேசியத்துக்கான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அதுவும் ஒரு தேசியத்துக்கான தேர்தல், மாகாண சபை தேர்தல் என்று வந்தா அது எப்படியா இருந்தாலும் கிடையாது தேசிய அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான். இது வந்து அங்க நீங்க செய்ய போகும்போது சுதந்திரம் செய்யறதெல்லாம் தமிழ் மக்கள் சார்பில் தமிழ் மக்கள் நலன் சார்ந்த ஒப்பந்தங்கள். இது தமிழ் மக்களுக்குள்ளேயே செய்யற ஒப்பந்தம் தானே. பட் ஆனா இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக செய்யற ஒப்பந்தம் சொல்ல பார்த்தத. ஆனா அதெல்லாம் இறங்கி 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 வருது, சுருதி குறையுது மாதிரி தான் படுது. ஆனா அவர்கள் நினைக்கிறேன் இந்த அவர்கள் இந்த பேட்டிகள் என்னதான் ஞாபகம் வருது. அவர்களுடைய பேட்டிகள்ல இருக்கக்கூடிய வெற்றி என்னன்னு சொன்னா, மக்களுக்கு புரியாத ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கொண்டு அது தொடர்பாகவே அந்த முழுமையான அந்த கட்டமைப்பை இல்லைன்னா அந்த அந்த கருத்தையும் பிரசன்ட் பண்ணிட்டு போயிருக்கணும். உண்மையா சிலவள போயிட்டு எடுக்கிறவரே கன்ஃபியூஸ் ஆகி போயிருப்பேன். அதனாலதான் அவர்கள் புத்திசாலிகள்னு மக்களும் நினைக்கிற புத்திஜீவியால் புத்திஜீவியால புத்திசாலிகள் அப்படி மக்களை நினைக்கிற மாதிரி இல்ல. புரியாத வகையில கதைக்கிறது துரை இங்கிலீஷ் எல்லாம் அந்த துரை இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுன்ற மாதிரி அந்த மாதிரி புரியாத வகையில கதைக்கிறதுனால அது ஏதோ விஷயம் இருக்கிறதுனால தானே கதைக்கணும் வந்து யோசிக்கணுமோ தெரியல. பட் அப்படி ஒரு நம்ப
நம்பிக்கை இருந்ததுனால தானே இந்த முயற்சிக்குள்ள வந்திருக்கீங்க. நாங்கள் சிவில் மக்களை கன்வின்ஸ் பண்ணலாம் என்று சிவில் சமூகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குறிக்கப்பட்ட தொகையினர் மற்ற எல்லாரையும் தங்களுடைய சிந்தனை போக்குக்கு எடுத்துக்கொண்டு செல்லேலும் என்ற ஒரு கருத்தியலோட தான் அவர்கள் வந்திருக்கிறார். அப்ப இந்த பொது வேட்பாளர் நகர்வில் கடைசியாக ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் என்றது இதுதான். அதாவது அஞ்சு ஏற்கனவே இருக்குது, அது அறிவிக்கப்பட்ட கட்சிகள் டிடிஎன்ஏ, சின்ன டிடிஎன்ஏ இருக்கக்கூடிய அஞ்சு பேர், அந்த அஞ்சு கட்சிகள். அதை தாண்டி விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி, அடுத்தது ஐங்கரநேசனுடைய பசுமை தேசிய இயக்கம், ஓகே, தேசிய பசுமை இயக்கம், இந்த தமிழ் தேசிய பசுமை இயக்கம். ஸோ அது அந்த ஏழு கட்சிகளும் இருக்கு. இதுல அனந்தி சசிதரனோடையும் பேசினதாகவும் எட்டாவதா அவர் ஓமன் சொல்லி இருக்கிறார். அவர் வந்ததும் அந்த கையெழுத்திடும் போது அவர் அமெரிக்காவில் இருந்தது இது போறாருன்றது, அவர் திரும்பி வந்ததும் அதில் கையெழுத்து வைப்பார் என்ற மாதிரியும் விளக்கம் சொல்லப்பட்டது. ஆனால் அனந்தி சசிதரன் தரப்புல ஒரு கருத்து சொல்லப்படுது என்னண்டா, அது அவர் நேரடியாக சொல்லலை, நான் அவருடைய அவரை இயக்குபவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளுபவர்கள் காட்டிக்கொள்பவர்கள் வந்து என்ன சொல்லி இருக்கிறேன் விளக்கம்னா, சசிதரன் வந்து தன்னை ஒரு வேட்பாளராக தெரிவு செய்யறதுக்காக முன்னிறுத்தி இருக்கிற வகையில அவர் இந்த கட்டமைப்புக்குள்ள வரமாட்டார். ஏன்னா இதுக்குள்ள போயிட்டாருன்னா அவர் ஒரு வேட்பாளராக தெரிகிறதுக்கான வாய்ப்பு குறைவு என்றதுனால அவர் இந்த கட்டமைப்புக்குள்ள அவர் போக மாட்டார். இந்த கட்டமைப்பு இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து, அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இந்த ஏழு கட்சிகளும் சேர்ந்து புதுசா இன்னொரு அமைப்பை உருவாக்கி இருக்கணும். அதுக்கு பேர் வந்து தமிழ் தேசிய பேரவை. தமிழ் தேசிய பேரவை. இப்ப எனக்கு என்னன்னா அதுல ஒரு பெரிய விஷயம், விடுதலை வரலாறு தொடங்க தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள்ள இந்த அரசியல் கட்சிகள் இல்லை, இல்லை தனியார் சிவில் அமைப்புகள் மக்களுக்கு விளங்குறதுக்காக. நான் என்ன திரும்ப அமைப்புகள் சிவில் அமைப்புகளும் தனிநபர்களும், ஓகே, சிவில் அமைப்புகளும் தனிநபர்களும், சிவில் அமைப்புகள் தனி கூட்டமைப்புன்னு வச்சுக்கிறோமா? இல்ல அப்படிதான் ஏதாவது கூட்டணி வேண்டு, ஓகே ஓகே, சிவில் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பை சேர்ந்துட்டு இப்ப இந்த இதுல கொஞ்சம் பொது ஆன ஆக்களையும் இண்டிவிஜுவல்ஸையும் சேர்த்து ஒரு இது கொண்டு வந்திருக்கணும். அது தமிழ் மக்கள் பொதுச்சபை. அங்கால ஒரு அஞ்சு அரசியல் கட்சி ஒரு கூட்டமைப்பா இருக்குது, ரெண்டு அரசியல் கட்சியும் சேர்ந்து ஏழாகி இந்த கூட்டமைப்பு வந்த கூட்டமைப்பு இன்னொரு கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டு போகுது. ஓகே சரி, அதுக்கு பேர் தமிழ் தேசிய பேரவை. தமிழ் வரலாறு முழுக்க நீங்க இதுல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க வேணும்னு நினைக்கிறேன். என்னண்டா இதுவே ஒரு பெரும் பொதுப்பாடமா நாங்க ஒருவேளை தமிழ்ல கிடைச்சா கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் இன்னொன்று எழுதலாம். ஏனென்றா தமிழீழ மாணவர் பேரவை என்ற ஒன்று, நீங்கள் இந்த விடுதலை போராட்ட ஆரம்ப காலங்கள்ல இதுக்கு முந்தியும் நிறைய பேரவைகள் இதுகள் எல்லாம் இருக்கா, அதுகளை விட்டுடும். ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கிறன்ற சூழல் இருக்கு, அந்த வரலாற்றுல இருந்து தொடங்கினாலே எழுபதுகளின் ஆரம்பத்துல இல்லாட்டி அறுபதுகள கடைசி பகுதியில தமிழீழ மாணவர் பேரவை என்று தொடங்கி இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவை வரைக்கும் மிக நீண்ட அமைப்புகளை வந்து காணறோம். சரி, தமிழ் மக்கள் பேரவை நானே எப்படி இழுத்து கொடுறேன்னா எனக்கு அது அவ்வளவு ஞாபகத்துல உடனடியா எழுதி வச்சுதான் எழுதி வச்சுதான் அப்படி என்ன நிறைய பேர் பல்லது இருக்கு. ஒவ்வொரு முறையும் நாங்கள் என்ன செய்யறோம்னா சலிக்காம சல்லைக்காம பேர் வச்சுக்கொண்டே இருக்கிறோம். வென்றமோ இல்லையோ, நடக்கிறோமோ இல்லையோ, இயக்க முடியுதோ இல்லையோ. இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கன்செப்ட கொண்டு வந்த டைம்ல நினைக்கிறோம் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள எத்தனை அமைப்புகள் உருவாக்கி பேர் வச்சிருந்தோம், கூட்டுணைவு, பொதுச்சபை, இப்ப தமிழ் தேசிய பேரவை. பொதுச்சபைக்கு வராது அந்த கூட்டம், அங்க அது ரெண்டு கட்டம், ரெண்டு நிர்வாக கட்டமைப்பு கொண்டு, ஓகே, அது இதுக்கு தான் ஒன்று வழிகாட்டிகள், ரெண்டு இந்த மத தலைவர்கள் எல்லாரும் அங்க ஓட்டு அவை எல்லாரையும் ஒதுக்கியாச்சு. பிறகு அதுல இருந்து இந்த நிர்வாக ரீதியான ஒருங்கிணைப்பு தலைமை என்று சொல்லி ஒரு 25 பேரை கொண்ட ஒரு கட்டமைப்பு, இது ரெண்டு கொண்டது அந்த பொதுச்சபை. பிறகு இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய பொதுச்சபையும்
ஏழு தமிழ் கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை என்றது ஒரு தலைமை குழுவை கொண்டிருக்கும். அந்த தலைமை குழு வந்து ஏழு ஏழு பேரை கொண்டிருக்கும் ஒரு பக்கத்துல. இந்த ஏழு கட்சிகள் சார்ந்து ஏழு பிரதிநிதிகள், இந்த பக்கமாக ஏழு அவர்களுக்கு ஈக்குவலாக சமமாக பொதுச்சபை சார்பிலையும் ஏழு பிரதிநிதிகள் அடங்கி இருப்பினம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து இப்ப ஏழு கட்சிகள் இருக்கிறபடியால அங்கிருந்து ஏழு பிரதிநிதிகள் இங்கிருந்து ஏழு பிரதிநிதிகள் மச் பண்ணிடும். இப்ப இவர்களுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம நாங்க இதுக்கு மேல கட்சிகள் இருக்கிறது இல்லைன்னு அவர் சேர்க்கப்படுவார். அப்படி அவர் சேர்க்கப்படுவாரா இருந்தா சேர்க்கப்படுவாரா இருந்தா அல்லாத விட இன்னொரு கட்சி ஏதோ எதிர்பார்க்கணும் போல எடுக்க அப்படியா ஒன்பது ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு. அந்த மாதிரி நேரத்துல இங்க வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவமும், காணாமல் போனோர் போராட்ட குழுக்கள் இருக்குதுதான் அவர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும். இப்ப இதுக்குள்ள அந்த பிரதிநிதிகள் இல்லை. இதுக்குள்ள பெரும்பாலானவர்கள் இந்த ஆரெல்லாம் இந்த அமைப்பு உருவாக்கத்துல அமைப்பு உருவாக்கம் இந்த கன்செப்ட் அதாவது இந்த கருத்தியல பேச தொடங்கிச்சுனமோ அவர்கள், அதாவது பெரும்பாலானவர் தனிநபர். இப்ப நிலாந்தன், பேராசிரியர் கணேசலிங்கம், செல்வின், ஜோதிலிங்கம், சட்டத்தரணி, இப்படி இவர்கள் எல்லாம் அமைப்பு சார் ஆட்கள் அல்ல. இதுல நான் சொன்னதுலயே நாலு பேர் வந்து மீதி மூன்று பேர் தான் ஏதாவது மற்றது அவர் ஜதீந்திரா கிழக்குல இருந்து ஜதீந்திரா. அப்ப அவர் மக்கள் மனு சொல்லப்பட்டாலும் அவரும் ஒரு தனிநபர் தான். மக்கள் மனுல அவரை தவிர வேற யார் இருக்கணும்ன்றது சரியா. சோ அதனால அந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறை தான் இந்த ஜதீந்திரா அந்த வரும்போது இது அது என்னண்டா ஜதீந்திரா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சரிதான், யூடியூப் ஊடகம் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டிய யாரு பேராசிரியர் கணேசலிங்கம் நிலாந்த நாட்கள் பார்க்க வேணும்னு நான் விரும்புகிறேன். ஏனென்றா எவ்வளவு பார்த்துருக்க மாட்டேங்க இல்ல அந்த முதல்ல ஆரம்பத்துல வன்மம் வன்மம் கக்கீனம் வன்மம் கக்கீனம் வன்மம் கக்கீனம்னு சொல்லி அவ தொடர்ச்சியா சொல்லி வந்தவே இல்லோ. இந்த வன்மத்தை எப்படி கக்குறன்ற வரை விளக்கணத்தையே அவ அந்த வீடியோல இருந்து தெளிவா பெற்றுக்கொள்ள சேர முதல் அவர்களுடைய இதுக்குள்ள இருந்த பேராசிரியர் சிதம்பரநாதனுக்கு எதிராகத்தான் அந்த வன்மமே கக்குப்படுது. அப்படி வன்மம் இல்ல வன்மம் வேண்டா எப்படி அந்த அந்த வன்மத்தை கக்கும் போது ஒரு மனிதனுடைய முகமாற்றங்கள் எப்படி இருக்கும், அசைவுகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது அது ஒரு வரவழைக்கணுமா பாடமா ஒரு 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 நபருக்கு எதிராக அல்லது ஒரு முயற்சிக்கு எதிராக அல்ல ஒரு கருத்தியலுக்கு எதிராக இப்படி ஒரு வன்மத்தை கக்கிறது அதுல இருந்து கற்றுக்கொள்ளும். சரிதான், வரவிலக்கணமே எடுக்கல. உண்மையா உண்மையா பேராசிரியருடைய இது அந்த பேட்டி நான் பார்த்தனால் உண்மையா இவர்களுக்கு எதிரான வேண்டிய அந்த அமைப்புகள் வேண்டிய செயற்பாடுகளுக்கு எதிராக எதிரான கருத்தை அவர்கிட்ட இருந்து பேராசிரியர் தமிழ்நாட்டில இருந்து பேட்டி கவர்மெண்ட் சொல்லி இவர் முயற்சிக்கிறார். அந்த நிறையாளர் முயற்சிக்கிறார். ஆனால் மேல பக்குவமா அதை கையாண்டவர் அவரும் சொல்ல வர்றாரு ஆனா சொல்லாம போறாரு. ஏனென்று சொன்னால் அது நாகரிகமா இருக்காதுன்னு சொல்லி அல்ல. அவர் அவர் என்ன ஒரே ஒரு விஷயம் சொன்னாருன்னா இந்த பல்வேறு விதமாக இதுல இருக்கிறவர்கள் பற்றி சொல்லப்படுது. எனக்கு அவர்களை பற்றி தெரியாது ஆனா பல்வேறு விதமாக சொல்லப்படுது. அதாவது இந்த இந்த முயற்சியை மேற்கொள்கிறதுக்கு இணைந்திருக்கிறவர்கள் பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. அதுல இராணுவ புலனாய்வாளர்களோடு சேர்ந்து இயங்கியவர்கள் பிரதிநிதிகளும் கூட அங்க இருந்தினம் சொல்லப்படுதுன்றதை அவர் சொல்ற அந்த இடத்துல சுட்டி காட்டி அதோட சேர்த்து ஒரு அடுத்ததாக சொல்லும் போது நாலாம் தேதி கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தை பற்றி அவர் சொல்ல வரும்போது டக்குன்னு அந்த இதுல இருந்து அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வரும்போது அவர் என்ன சொல்றாரு இதுல அந்த அவர்களும் இருந்தவ ஆனா அந்த இந்த நாலாம் தேதி கூட்டம் பற்றி அன்றைக்கு முப்பது ஏப்ரல் முப்பது கூட்டத்துல எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டாரு. சரிதான், அது அதாவது இந்த இராணுவ புலனாய்வாளர்கள் சொல்லப்படுறவர்களாலதான் கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த அவர்களுடைய அமைப்பு சார்ந்துதான் கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஆனா அதனுடைய பிரதிநிதித்துவம் ஏப்ரல் 30ஆம் தேதி கூட்டத்துல இருந்து சுட்டுட்டது. அதுக்குதான் இந்த வன்மம்.
இந்த வர்ணம் எப்படி வருதுன்னா, அவர் இந்த கூட்டத்துக்கு வந்ததே தன்னுடைய மனைவிய பொது வேட்பாளராக நிறுத்துற நோக்கத்துலதான் வந்தவர்ன்ற மாதிரி வன்மம் கக்குற அளவுக்கு. இல்ல இல்ல, நான் ஏன் சொன்னேன்னு சொன்னா, அவர்கிட்ட இன்டர்வியூ நடத்துவேன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, அதுல நீங்கள் அப்படி கோவப்படுற அளவுக்கு ஒண்ணு சொல்ல இல்ல, உண்மையா சொல்ல சொல்ல வழி சொல்ல ட்ரை பண்றா இல்ல சொல்ல முடியல மனசு குறுகுறு. அதுதான் பல இந்த அவர்கிட்ட இன்டர்வியூல கோவப்படுறது இவர் கொடுக்குற அளவுக்கும் அந்த அவரை எதுக்குமே ஆரம்பத்திலேயே நாங்க அதை பத்தி ஓம் இல்லையன்ற வரியில எந்த வசனமுமே அந்த அவர் சொன்னார் வெள்ள பக்குவமா அதை கையாடு அப்ப கோவப்படுறேன்னு சொன்னா, நீங்க சொன்னாரு குற்றமுள்ள நெஞ்சோடய நம்மளவு கோவப்பட்டிருக்கு. அது என்ன அதனா அவ்வளவு வன்மம் கக்கப்படுது. இதுல முக்கியம் என்னன்னா, இப்ப இது ஒரு ஒரு விஷயம் வெளியில வந்தது தெரியும். அவர் தனிப்பட தன்னுடைய கருத்தை அதை சொல்லவே இல்லை. இவர்கள் புலனாய்வாளர்கள் அவர் சொல்லவே, தன்னுடைய அந்த பேட்டியை திருப்பி பார்த்தாலே அப்படிதான் தெரியும். பேராசிரியர் சிம்மநாதன் எந்த இடத்துலயும் இவர்கள் புலனாய்வாளர்கள் அவர் அப்படி சொல்லப்படுது. வெளியில நிறைய விஷயங்கள் இப்படி எல்லாம் சொல்லப்படுது, எங்களுக்கு ஆறு என்னன்றது தெரியாது. அப்படி சொல்லப்படுற ஒருத்தர் அங்க இருந்தார், அவர்களால் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுது, அந்த கூட்டத்தை பண்ணி அவர் மூச்சு விடாமலே இருந்தார் அங்க இந்த முயற்சி மீது ஒரு ஒரு திறந்த மனதோட அதுக்குள்ள போய் பங்கு கொள்ள போன ஒருத்தன். ஆனா எனக்கு இது மாதிரியான சில கசப்பான இருக்கிறதுனால நான் அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறேன். அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு நான் போக இல்லை என்றதுதான் அவர் அவர் தன்னிலை விளக்கம் தான் சொல்லவில்லை. இவர்கள் மீது குற்றச்சாட்டோ அல்ல, இவர்கள் அப்படியானவர்கள் தான் பிம்பமும் உத்தரவுத்தரதோ அவர் செய்யறதுக்கு முயற்சிக்கல. ஆனா இதெல்லாம் இப்படி இருக்கு என்று அது இருக்குது, உண்மைதானே. நாங்களே பல தடவை சொல்லிருக்கோம், ஏன் நாங்கள் சொல்றோம்ன்றதையே நாங்கள் சொல்லி கொண்டு இன்றைக்கும் முடிஞ்சா அவர் வரட்டுக்கும், நாங்கள் போய் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் மண் யாருடைய பின்னணியில இயங்குது, அதுக்கு யார் நிதி வளம் கொடுத்தார்கள், அவர்கள் யாருடைய உதவியில இந்த என்ன காட்சி ஊடகத்தை நடத்தினார்கள், இங்க அந்த காட்சி ஊடகத்துல வேலை செய்தவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க, அவர்களுக்கு எங்க சம்பளம் பெற்றார்கள், அவர்கள் எந்த பேரோல்ல இருந்தவர்கள், அவர்கள் என்ன பணியிடங்கள்ல வேலை செய்தார்கள், எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணுவோம் வேணுமெண்டா. அப்படி இருக்கிற ஒருத்தரோட நீங்க வேலை செய்துட்டு அது மாதிரியான சந்தேகங்கள் கிளப்பப்படுது என்று சொல்றதுல அல்ல, அதுக்காக கோவப்படுறது சொல்லலாம். சிம்பிளா முடிச்சுக்கல, எப்படி தேவையில்லாத கதைகள் வருது, இது பொய்யானது என்று முடிச்சு விட்டுருக்கலாம். அதுல ஆனா அதுக்கு பதில் வன்மம் கக்குறது அதுதான் அவர்கள் மற்றவர்கள் தங்கள் மீது கருத்துக்களை சும்மா வச்ச கருத்துக்களுக்கே வன்மங்கள். ஒரு சிலர் வன்மமும் வன்மத்தோட சரி, நான் நினைக்கிறேன் என்ன, பல இந்த பொது வேட்பாளர் முயற்சியில கார் வாங்கினார்கள் என்று கூட பல சரி, அதெல்லாம் சேர்ந்த கோபங்களா இருக்குமோ தெரியல. ஆனால் அந்த அது மாதிரி வன்மம் என்ற விஷயத்துல அவர்கள் அங்க போய்தான் கற்றுக்கொள்ளணும் அது எப்படி வன்மத்தை எப்படி கக்குறது. கண்டிப்பா அந்த இன்டர்வியூ பாக்குறேன், முடிஞ்சா அடுத்த டிஸ்கஷன்ல நான் பிச்சதான் இந்த வன்ம விஷயத்த ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்கள் திரும்பி வருவோம் எங்க மெயின் சப்ஜெக்டுக்கு வருவோம். பிரதானமா இந்த இப்ப ஏழு ஏழு கொண்ட ஒரு தமிழ் தேசிய பேரவை, பேர்களை ஞாபகம் கக்குறதுக்கு வழிபாத்து சிமிலரா அதே பாணியிலான பல பேர்கள் பல அமைப்புகள் வச்சிருக்கிறதுனால பெரிய கஷ்டம். ஏற்கனவே தமிழ் மக்கள் பேரவை தான் தோத்து போன பேரவை, இது தமிழ் தேசிய பேரவையா மக்களா இருக்கும் போது போனதுனால நாங்கள் தேசியத்தை கட்டமைக்கிறதுக்காக வந்தாங்கன்றதுனால நாங்க இப்ப தேசியத்தை உள்ளடக்கி இருக்கோம். மக்களை வெளியெடுத்துட்டு தேசியத்தை உள்ள உண்மையா அதுல நான் மீண்டும் சில வழியில தனியா இருக்கேக்குள்ள யோசிச்சு கவலைப்படுற விஷயங்கள் உண்டு. எங்களுடைய தேசிய கட்டுமானத்துக்கு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தான் வேணும் என்ற அளவுக்கு இல்ல நாங்கள் கவலைக்குரிய விஷயம் தான். பாப்போம் என்ன நடக்க போது. அது நான் நினைக்கிறேன் தலைவர் பிரபாகரனை கூட அதை சொல்றாரு பல தடவைகள்ல அவர் குறிப்பிடுறாரு என்னன்னா, நாங்கள் என்ன போராட்ட வடிவத்தை தேர்வு செய்ய வேணும் என்றது நாங்கள் தீர்மானிக்கல, எதிரி தான் தீர்மானிக்கிறான். அதனால இவர்களுக்கும் எதிரி உள்ள வந்துட்டீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலதான் நீங்க ஒரு எதிரியை நிறுத்த முடியும். அந்த எதிரியாக சிங்களவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கு.
இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஜிங்கள் அவர்களையும் நிறுத்தியிருக்கிறோம் நாங்கள். சரிதான், இதுக்கு முதல்ல ராஜபக்சக்கள்லாம் எதிரியாக நிலைநிறுத்தப்பட்டு வந்த நிலைமையில இப்ப எல்லா சிங்களவர்களுமே எங்களுக்கு எதிரிதான் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து இருக்கிறோம். நாங்க ஒரு தலைவரும் நல்ல தலைவர் இல்ல, பேசக்கூடிய தலைவர் இல்ல, இது இல்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், எல்லாம் முடிஞ்சு சரி, இவர்கள் வேட்பாளர் நிறுத்திட்டு நம்ம எல்லாம் செய்ததுக்கு பிறகு ஆரோட போய் பேசினோம் அல்லது ஆர்ட்ட தீர்வு கேப்பினோம் ஆரோட? இதெல்லாம் யாரோட நாங்கள் இன்னொரு பேரை அமைச்சு போட்டா வேடதான். இல்ல விவேலுக்கு உண்மையா கதைக்கிறதுக்கான நோக்கமே அப்ப நீங்க தனிநாடுல இல்ல இல்ல அதான் சொல்ல சின்ன பிரச்சனை மந்திரனுடைய கதைக்கிற தேவை சிங்களவரோட கேப்பிதான். அதான் அப்ப அது அது ஒரு மாதிரி நோக்கத்தை உங்களுடைய உங்களுடைய ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து உள்ள ஒரு ஆளோட தான் நீங்கள் காய்ச்சி அவரை கன்வின்ஸ் பண்ணணும். மற்றது தேவைகள் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் சரிவிலையை தாண்டி இலங்கை அரசாங்கத்தோட பேசித்தான் நாங்க ஒரு தீர்வு எடுக்கணும். ஒரு காலத்துல இருந்தா நாங்களா எங்களுக்கான தீர்வு எங்களுக்கான ஆட்சி அமைப்பு எல்லாம் செய்யற இதோட செய்து கொண்டும் இருந்தா இப்ப இருக்கிற நிலைமையில நாங்கள் கண்டிப்பா சிங்கள அரசாங்கத்தோட பேசித்தான் அப்படி இருக்கேன் பேசியிருக்கிறோம். ஆமா அப்பவே பேசியிருக்கோம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களே நாங்கள் பேசிக்க வேண்டும் சொன்னால் அது உலகோட்டம் பண்றது அப்படித்தான். அதை தாண்டி நாங்கள் இதண்டில தனி டெரிட்டரி கிரியேட் பண்ற அளவுக்கும் இந்த வேர்ல்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை. மறுபடியால் நாங்கள் தவிர்க்க முடியாதபடியால பேசிக்கொண்டு தான் இது நாங்கள் எங்களுக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே எதிர்க்கிறது இருக்கிறவரோட காட்சி பேச மாட்டோம். என்ன சிங்களவரோட பேசப்போம் அதான் இப்போ வைக்கிற கருத்தியலே அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த இந்த மூன்று பேரையும் நிராகரிக்கணும், இவர்கள் தீர்வு தரப்போகிறது இல்லை என்றதை நாங்கள் இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக உண்மையா இந்த மூன்று பேர் ரெண்டு கூட நாங்கள் லிமிட் பண்ண கூடாது. நீங்கள் முதல் சொன்ன மாதிரி அங்கே இருந்து ஆர் ஜனாதிபதி தேர்தலில் கண்டாலும் அவரை நாங்கள் நிராகரிக்கிறோம். ஓ சும்மா இன்னொரு மாதிரியான ஒரு கருத்து தான் தெற்குல இருக்குது. அப்ப அந்த சிங்கள மக்கள் மத்தியில இருக்கிற கருத்தியலோட பார்த்தோம்னா இந்த மூன்று பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஜனாதிபதியா வரப்போயிடும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இவர்கள்லாம் இனிமே எல்லாத்தையும் அங்கால கையாள போயினா நீங்க அவையோட என்னதான் கையால இருக்கு? நீங்க உதாரணத்துக்கு ரணிலே திரும்ப வந்துட்டாருன்னு வைங்க, ஏதாவது மதிக்கெல்லாம் பண்ணி ரணில் வந்துட்டாருன்னு வைங்க, அதுல மதிப்படுத்த அப்படி வந்துட்டாராக இருந்தா நீங்க ரணிலோட பேச முடியாது தானே? ஏன்னா நீங்க ஜனநாயக புலிகள் மாதிரி ஒரு ஆயுதம் நான் நினைச்சதை சொல்வேன் நான் நினைச்சதை செய்வேன் சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட போய் நீங்க அப்படி சொல்லல, ஜனநாயக ரீதியான ஒரு அமைப்பாகத்தான் நீங்க கட்டமைக்கும் போது நீங்க ஏற்கனவே இவரோட பேசி பயனே இல்லைன்னு அறிவிச்ச நீங்கள் அதுக்கு அவருக்கு எதிராகத்தான் நாங்கள் எங்களுடைய வேட்பாளரையும் நிறுத்துறோம் இல்லை. நீங்கள் எங்களுடைய சிம்பாலிக்கு அதுதான் என்று சொன்ன நீங்கள் இதைத்தான் உலகத்துக்கு சொல்ல போறோம்னு சொல்லிட்டு எந்த முகத்தை வச்சுக்கொண்டு அல்லது எப்படி நீங்க போய் ரணிலோட பேச முடியும்? நாங்கள் சில வந்து ஐநாவிலேயே பேசுவோம், என்னத்துக்கு ரணில் எங்களுக்கு அப்படி என்ற மனசுல இருக்கிற மாதிரி. ஏன்னா நீங்க ஐநாவும் தான் இல்லைன்னு சொல்றீங்களே, அதனாலதான் இந்த இப்ப இப்ப நீங்க இத தூக்கி கையில எடுக்க வேண்டியது வந்திருக்குதுன்னு சொல்றீங்க. ஏன்னா ஒண்ணும் செய்யல, இல்ல இது ஒரு உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் போல இருக்குது. பட் மேபி அவையல் அந்த கிளியர் அந்த அதுல வந்து கிளாரிஃபை பண்ணி ஆகணும் என்னத்துக்கு செய்யறோம் என்ன செய்ய முடியும். இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் நேரடியா மக்கள் குழுக்களை சந்திக்கணும் இதை விட ஒன் டு ஒன் மீட்டிங்ல வேற அடுத்தது ஜதீந்திராண்ட பேட்டிய பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல இது இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா அவர் கிழக்கினுடைய பிரதிநிதி தானே, இந்த இந்த முயற்சியில கிழக்கினுடைய இது என்ன சொல்லப்படுது வடக்கு மக்களுக்கு தெரியுமா இந்த தெரிஞ்சிருக்க வேணும்னு நம்புறேன். கிழக்கு வடக்கும் கிழக்கும் சேர்ந்துதான் இந்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுறதாக தான் இது வரைக்கும் சொல்லப்பட்ட சிவில் சொசைட்டி என்று சொல்லப்படுற அந்த குழுக்களுக்குள்ள வடக்கு கிழக்கு சார்ந்த அமைப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லப்படுது. ஆனா ஜதீந்திராவே என்ன சொல்றாருன்னா ஒப்புதல் வாக்கு மூலமாக இன்றைக்கு இந்த விஷயத்தை பற்றி வடக்குலதான் கதைக்கப்படுது, கிழக்குல எதுவும் கதைக்கப்படல. என்னுடைய கேள்வி, ஏன் வடக்குல மட்டும் கதைக்கப்படுது? அவர் அப்ப நாளைக்கு இதே பிரச்சனை எப்படி வரும்? நீங்க வடக்கு தான் எல்லா தலைமைகளையும் கொண்டிருக்கிறீங்க, வடக்குக்காரர்தான் எல்லா நீங்க கடைசியில வந்து இங்க நீங்கன்னா ஜாப்பானீஸ் அவர்களுடைய விருப்பு அவர்களுக்கு தேவை, அதனாலதான் இந்த கோரிக்கை எல்லாம் வந்ததே தவிர நீங்க பரவாயில்ல கிழக்கிலேயே மேற்கொண்டிருக்கான வெளியில இருந்து ஒரு கிழக்குல இருந்து ஒரு ஆள் சொன்னா
வடக்குல இருக்கிற சொன்னா சரி இவருக்கு போற நேரம் இல்ல வேலை சொல்றாருன்னா நியாயப்படுத்தலாம். அவர் கிழக்குல இருந்தோம்னு கிழக்கு ஆலையில் சொல்றாருன்னா இது வரைக்கும் அவங்க இந்த இதுக்கான கூட்டங்களோ அல்லது இதுவோ எதுவுமே நடக்கல, இனிமே தான் அதுகள் எல்லாமே செய்ய வேணும் என்று சொல்லி. அப்ப இப்ப நீங்க எங்க திருப்பி திருப்பி சுத்தி 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 எங்க நிக்கிறீங்கன்னா வடக்கு சார்ந்து கிழக்கு மக்களுக்கான இனி மிக தாமதமாக போய் நீங்கள் அவர்கள்ட்ட பேசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அது எல்லாத்தையும் உங்களால கருத்தியலாக்க முடியுமான்றது ஒன்று. முதலே காஜா கிழக்கு மக்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கான போராட்டங்கள் அது வித்தியாசமானது. இப்ப நான் எங்கட மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கே நாங்க லேட்னு சொல்லுவோம். இங்க சில ஊடக கட்டமைப்புகள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது, இல்லாட்டி மட்டும் எல்லாம் ஒரே அடியா சரிந்து ஒரே குழுக்களாக இருக்கக்கூடிய வேர்ட் ஆஃப் மவுத்லயே இங்க நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். 90% தமிழ் மக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பகுதி அங்க அப்படி இல்ல. அங்க நீங்க சில விஷயங்களை சில சில இடங்கள்ல நீங்க ரகசியமா தான் கேட்கணும். இந்த விஷயத்தையும் சில பொக்கட்ஸ்ல போய் ஸ்பீக்கர் போட்டு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி செய்யல. அப்படி இருக்க எப்போவேல வாங்கி இருக்கோம். நாங்கள் நாங்கள் வடக்குக்கே வடக்க கூட முடியாது, யாழ்ப்பாணத்துக்கே இவ இந்த ஸ்டெப்ஸ் காணாது, நாட்கள் காணாது என்று இருக்கிற சூழ்நிலையில யாழ்ப்பாணத்துக்கு வெளியில இப்ப கிள்ளச்சி முள்ளத்தையெல்லாம் பார்த்து அந்த ஒரு விஷயம். அதுக்கு போறதுக்கு முதல் இது என்ன சம கட்டமைப்புன்னு நான் கேட்கிறேன். நீங்க முதல்ல வடக்கு கிழக்கு நினைச்சுதான் தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியும். உங்களோட கடக்கு கட்டமைப்புகள்லயே அங்க அவ்வளவு பலவீனமா இருக்குதுன்னா அப்ப இந்த இப்ப பாக்கும்போது இந்த 7 பேர்ல கூட அங்க கிழக்கினுடைய பிரதிநிதித்துவம் பெருசா இல்ல. ரெண்டாவது இவன் அந்த 7 பேர்லும் இருக்காதுன்னு கட்சிகள் சார்ந்த 7 பேர்லும் கூட இல்ல 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 தலைமை இல்லையா அங்க முதலாவது பலவீனமா பாக்கணும். ரெண்டாவது தேர்தல்ல கிழக்குல இருந்து ஒருத்தரை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஒரு பெண்ணை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பெண்ணுக்கு நீங்க இடம் கொடுக்கல உங்களுடைய கட்டமைப்புக்குள்ள, தலைமை கட்டமைப்புக்குள்ள. பெண்கள் இவ்வளவு தூரம் முன்னோரி வந்ததுக்கு பிறகும் நீங்கள் பெண்களை வச்சு பிழைப்பு நடத்தலாம் என்ற சிந்தனைய கொண்டிருக்கும் போது அதாவது வேட்பாளர் தான் இந்த விஷய பொது வேட்பாளர் அவரை கொண்டு ஒரு அடைவை பெற முடியும் என்று நினைக்கின்ற போது. ஆனா நீங்க உங்களுடைய தலைமை கட்டமைப்புக்குள்ள ஒரு ஒரு தனித்த பெண்ணுக்கு இடம் கொடுக்கல, சும்மா அனந்தி சசிதரனுக்கு கொடுக்கலாம் என்று நீங்கள் கதை சொல்லாங்க. அவர் வருவாரா வராதான்னா, பட் அப்படியே அவர் வந்தாலும் அவர் ஒரு கட்சி தலைவராகத்தான் வர்றாரே தவிர நீங்கள் என்ன ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா. அங்க இல்ல 30% பெண்களுக்கு மட்டுமில்ல 30% இளைஞர்களுக்கும் கொடுக்கணும் என்று தேசிய மட்டத்துல ஏ என்ன தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? அப்ப நீங்க என்ன எந்த நிலையில முற்போக்கு சிந்தனைய பிரதிபலிக்கிறீங்க? எந்த வகையில நீங்கள் இதுவரைக்கும் மற்றவர்கள் செய்ததெல்லாம் தவறுன்னு நினைக்க சொல்லுற நீங்கள், நீங்கள் அதை தாண்டி வர அந்த படிப்பினைகள்ல இருந்து பாடம் கற்றுக்கொண்டுதான் நாங்கள் போக போறோம் என்று திரும்ப திரும்ப சொல்றீங்களே, ஆனா இதுல எதுவுமே உங்கள்ட்ட இல்லையே. ஒரு அவ எப்படி அதை நீங்கள் ஒரு முற்போக்குத்தனமான முன்னெடுப்பாக மக்கள் மத்தியில நிலைநிறுத்த முடியும்? இப்ப நீங்க யாரு மாணவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்போம் என்றது வந்து 9 பேர் வந்தா கொடுப்போமோ அத அப்படி அப்படி சொல்ல சொல்லியிருக்க முடியாது. இதுல கொடுத்துட்டு இப்ப இதுல இருக்க 2 பேரை நீங்கள் அப்படி வந்தா உண்மையில உண்மையில என்னவாக செய்யப்பட்டிருக்க வேணும் என்றா 7 தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்களும் வடக்கை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது அதை சமநிலைப்படுத்தும் வகையில கிழக்குல இருந்து குறைந்தபட்சம் 7 தமிழ் பெண்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டு அதுல மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கொடுத்திருக்க வேணும். இங்க இங்க இருந்து பொது பொதுச்சபையில இருந்து நீங்கள் கொடுத்திருந்தாதான் அதை குறைந்தபட்சம் உங்களுக்கு
84 பேர் கொண்ட அமைப்புகள், குழுக்கள் கொண்ட தனிநபர்கள் கொண்ட குழு அமைக்கலயே இது ஃபாலோ பண்ணிருக்கோம். அதுக்குள்ள இருக்கு நினைக்கிறேன் சிலர். எடுத்து போடுறதுல என்ன பிரச்சனை? அதான் தெரியாதுன்ற நானும் இல்லையா, அங்க போய் கேட்க முடியாது. அங்க நாங்களா போனாலும் உள்ள கூட போறது இல்லைன்றது ஒரு பாரம்பரிய முறைமை, இது வரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்த முறைமை, இதுகளெல்லாம் பிழையானது, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி கொண்டு ஒரு முற்போக்கு சிந்தனையோட தான் நாங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் அணுகிறோம் என்று சொல்கிற நீங்கள் எங்க உடன் கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். அதே மாதிரி தான் இப்ப மற்ற கட்சிகள்ல நீங்க எல்லாம் என்ன பிள்ளைகள் சொன்னீங்களோ அப்படி நீங்க சொல்லவே இல்லைன்னா அந்த நேரம் கேள்வி கேட்ட நீங்கானே, கேட்டு கேட்டுதானே ஆட்சிக்கு வந்தீங்க, இதெல்லாம் புள்ளையன்னு சொல்லி சொல்லி தானே வந்தீங்க, அப்ப உங்க ஆட்சியில அந்த புள்ள நடக்க கூடாது கேட்கத்தானே. அது உண்மையா என்ன என்னன்னு சொன்னா, இப்ப அப்ப நீங்கள் குற்றம் சொல்லிருக்கல, நாங்களே நம்பிட்டோம், நம்பித்தான் போட்டு போடுவோம். இல்ல இல்ல, இப்ப குற்றம் சொல்லி கொண்டிருந்தாக்களை சொல்றேன் எங்களோட இடத்துல. அப்ப நாங்களும் பந்தி பந்தி அழுதைகளையும் அடமடையாக கேட்கலையும் உளவு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இவியல் வந்தால் தான் எங்களை திருத்தலாம் என்ற ஒரு மனநிலை இருந்தாக்கள் கூட நீங்களும் வந்து அதே தான் செய்வீங்களு சொன்னா உங்களை என்ன நமக்கு இதுக்கு அவனே பரவாயில்ல என்ன சொன்னா, அவங்கள ஏதோ ஒரு வகையில தான் இவ்வளவு முண்டி அடிச்சு முன்னுக்கு வந்திருக்கிறான். அவரோ நீண்ட கால அரசியல் பாதையில இருந்தவர்கள் அதுக்கு உண்மையா நீங்க வந்ததை தாண்டி இப்ப அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு அவர்களுடைய ஒரு ஒரு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் பிரச்சனையான முகங்கள் தெரியுதே தவிர அவர்கள் பட்ட கஷ்டங்களும் இருக்கு எங்களுக்கு தெரியாது பொதுமக்கள் பார்வைக்கு. அது இல்லாம அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இது நீங்கள் இங்கே இருந்தோண்டு இவ்வளவு நாளும் என்ன செய்யுங்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்தியெழுத்தாளர்கள் என்று சொல்லி கொண்டு இந்த இடத்துல இருந்துட்டு கமெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. அப்ப நீங்க வரையில நீங்க சரியா இல்ல இருக்கும். அதான் அதான் சொல்றேன், முன்னேற்றகரமான ஏதாவது ஒரு விஷயத்த காட்டுறீங்களான்னா இல்ல பாடுறதுக்கு அது அதுவே இல்லை. உங்களால நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க, தெளிவான கோடு போட்டீங்க. ஒரு பக்கத்துல அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள்லாம் நின்றுட்டீங்க. அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லும்போது இயல்பாக தலைவர்கள்லாம் வரப்போயினோம். ஏனென்றா அங்க முடிவெடுக்கிற ஒரு இடத்துல மற்றவர்களை தன்னுடைய பிரதிநிதியாக ஒரு இளைஞரை இருக்கிறன்னு சொல்லலாம், பிளட் அப்படி செய்யலாம், தெரியாத கஜதீவன் பிரதிநிதியாக அதை அனுப்பக்கூடும். ஆனாலும் அந்த பிரதிநிதித்துவம் எப்படி இருக்குமெண்டா, சித்தார்த்தன் தான் பிரதிநிதியாக இருப்பார், ஆனா கூட்டங்கள்ல கஜதீவன் கலந்து கொள்றதாக இருக்கும் என்ற மாதிரியான நிலைமை தான் இருக்கு. அப்ப உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டிடுற காலங்களில் கலைஞர் இளைஞராக இருந்தாலும் இன்னைக்கும் இளைஞர்ன்னு சொல்லி நாற்பதுகள் ஆரம்பத்துல இருக்கிறார் அவர். நான் சின்ன பையன் நாங்கள் பொதுமட்டத்துல அவர் அங்கிளா இல்லையான்ற கதையை அரசியலை பொறுத்தவரைக்கும் இளைஞர்றான். 80களை தாண்டினவர்களும் இன்றைக்கு இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் 60 மணி அடிச்சு தாண்டின கொண்டாட்டங்களை கண்டவர்கள் 70 தாண்டி நாங்கள் வரிசையில் நிறைய பேர் எல்லாருமே தலைமையில இருக்கக்கூடிய எல்லாருமே 60 தாண்டி நாட்கள்லாம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது கஜதீவன் அரசியல் இளைஞர். என்னன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 53 வயசுல இன்றைக்கு இருக்கக்கூடிய சீன அதிபர் ஜின்பிங் தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது, கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போது சீனா தன்னுடைய அரசியல் தலைமையை இளைஞர்களிடம் கையளிக்குது அப்படின்னு ஒரு பெரும் கோஷமாக இருந்தது. ஆனா இன்றைக்கு உலகம் மாறிது, நீங்க அந்த டைம்ல கேட்கலாம், இன்றைக்கு 30 அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன கொடுக்கறதுக்கு திருப்பி பழைய அவர் அங்க போறாரு, அவர் அசைக்க முடியாத தலைவராக தொடர்ச்சியா அவரே தான் இருக்கிறார். எங்களுக்கு இப்ப பிரான்ஸ் கனடா ஈவன் ரிசேஷன் கூட இப்ப பிரிட்டிஷ்ல எல்லாம் கடந்த காலத்துல இருந்தவர்கூட இப்ப இளம் இதுகள் நிறைய பேர் வந்துட்டுனா, பட் அந்த காலத்துல 53 அந்த கால அங்க தூரம் சைனா கூட பொறுத்தவரை
ஸ்டாலின் இளைஞர் அணி தலைவர் 55 வயசு வரைக்கும் இளைஞர் அணி தலைவர் 55 வயசு வரைக்கும் நினைக்கிறார். அதில எல்லாம் பார்க்காமல் இது இது கண்டிப்பாக இவர்கள் வேறு கட்சிகள் அதுகள் என்று செய்யறது வேறு, இவர்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை செய்யணும் என்று சொன்னா இவ்வளவு நாளும் அந்த மாற்றங்கள் தொடர்பாக தான் விமர்சிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த மாற்றத்துக்காகத்தான் தாங்கள் வர்றமன்றதே சொல்லினார். இந்த கட்சிகள் தவறு, அவர்களுடைய அணுகுமுறை தவறு, அவர்கள் இதுவரைக்கும் வந்த பாதை தவறு, இதெல்லாத்தையும் சொல்லி கொண்டு வர்றவர்கள் தங்களுடைய பாதையை திரும்பவும் அதே வழித்தடத்துல கொண்டு போயிடும். உண்மையாகவே அது ஒரு பிரயோசனம் இல்லாதவே இல்லை, கட்சிகளையும் நடத்த விட்டுலாம் நினைக்கிறேன். ஆனாலும் இன்னும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, இந்த மாற்றங்கள் அவர்களாக உணர்ந்து, நாங்க சொல்லி கேட்க போறது இல்லை, நாங்கள் சொல்லி கேட்கிற அளவுக்கும் இல்லை என்றபடியால் அவர்களாக உணர்ந்து சில மாற்றங்களை இந்த கட்டமைப்பில் செய்து ஒரு நல்லதொரு பொது வேட்பாளரை தெரிவு செய்து மக்கள மனங்களை மாற்றி மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வாக்களித்து எங்களுடைய பிரதிநிதி ஏக பிரதிநிதி என்றொருவருக்கு போனால் சந்தோஷம். ஏக பிரதிநிதி அவர் இல்லையே, ஏக பிரதிநிதி இந்த 14 பேர் தான். அது அவர்களுடைய அடையாளமாக ஒரு தடவை கொண்டு வந்து அவர் சும்மா அவர் சோழ கொள்ள போகும்போது அப்படி இல்லை, அப்படி ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு வந்த ஆனால் இப்போ அதுக்கான நடைமுறையில் அதெல்லாம் சாத்தியப்படுமான்றது உண்டு. ரெண்டாவதுக்கான தேவை இன்றைக்கு இருக்கா? ஒரு ஒரு கொள்கைன்றது இவர்கள் சொல்ற மாதிரி இவர்கள் பேச்சளவில் வார்த்தைகளில் வச்சு வார்த்தை ஜாலம் காட்டுற விஷயங்கள் அந்தந்த கண்டிஷன்ஸுக்கு மேபி அப்ளிகபிளாக இருக்கலாம், ஒரு தியாரி இருக்கலாம். ஏதாவது நல்லது நடக்கலாமா? இப்ப ஜனாதிபதியில திரும்ப ஒரு சின்ன ஒரு முட்டுக்கட்டை ஒன்றுக்கான ஏதோ ஒரு கல்லை தேருக்கு முன்னுக்கு கல்ல தூக்கி போட்ட மாதிரி சின்ன குருடி கல்ல தூக்கி போட்ட மாதிரி நடையில முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். அது எல்லாம் கட்டதா அப்படி திருப்பலாம், கணக்கா போட்டா திரும்பக்கூடிய தேர் திரும்ப பார்க்கலாம், திரும்புதா நிற்குதா இல்லாட்டில் அதை எல்லாத்தையும் தாண்டி தேரோடி தேர்தல் திரும்பும் பாதமான இன்னொரு வருஷத்துக்கு காட்டலாமே, அதுக்கு மேல ஒண்ணும் நிப்பாட்டே இல்லாது திருப்பல என்ற ஒரு விஷயம் இருக்கிறபடியால நாங்கள் உடனடியாக தேர்தல் இருக்கா சிலவளை இது ஒரு வருஷம் போஸ்ட்போன் ஆனால் இவர்களுடைய முயற்சிக்கு இன்னொரு காலம் கிடைக்கலாம். இருந்தாலும் அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்லி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க நான் நிக்கல பில்டிங்கும் வீக்கா தான் வர போது போல நடக்குது, பார்க்கலாம். இன்னும் வீக்கா தான் வர்றதுக்கு வாய்ப்பு என்னன்னா 6ஆம் தேதி கையெழுத்திட்டு இருக்கணும், ஜூலை 6ஆம் தேதி இந்த ரெண்டு தரப்பும் கையெழு ஜாழ்ப்பாணத்துல கையெழுத்திட்டு இதை அறிவிக்கிறதாக பெருசாக அறிவிக்கிறதாக ஒரு இது சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி எதுவும் இல்லை, அதை தாங்கள் செய்யலைன்றதுக்கு விளக்கம் இல்லை, இல்ல செய்யலன்னு அறிவிக்கல, அதான் செய்யலைன்னு அந்த விளக்கமும் கிடையாது. மக்களை பற்றி எல்லாம் தாங்கள் முடிவெடுத்து தாங்கள் சொன்னா கேட்கத்தானே போயிடலாம், அந்த அளவுக்கு வந்துட்டது என்றதான். இதைதான் அரசியல் கட்சிகளும் செய்யுது. சரி, இன்னும் ஒரு அரசியல் அரட்டை, நாட்டு நடப்பு அரசியல் அரட்டையில இது இதுகள் கலைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கதைகளுக்கு நேரங்கள் கூட செலவழியுது என்றதை தாண்டி இப்ப இது இதுதான் வேணும். இந்த 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 நாங்கள் சாதாரணமாக எப்படி இருக்க போறோம் என்றதுதான், இந்த மக்கள் இது எப்படி உள்வாங்க போயிடும் இல்லாடி மக்கள் அங்கங்க சந்தியில இருந்து காய்க்கிறது ஒரு சமரி மாதிரி தான் நாங்க சொல்றோம். தவிர பெரிய அரசியல் திருப்பங்கள் ஆய்வாளர்கள் இல்லை, அரசியல் திருப்பங்களை எதிர்பார்த்து கூட இதை காய்க்க இல்லை. இது ஒரு ஒரு எல்லாரும் எல்லாத்தையும் இப்படி பாக்கினோம் இல்லாட்டி இப்படி ஒரு கோணம் இருக்கு, இப்ப இந்த சம்பவத்துக்கு இப்படி ஒரு கோணம் இருக்கு, எங்களுடைய எண்ணப்பாட்டுல இருக்கக்கூடிய கோணம் என்றதுக்கான அதாலதான் இந்த அரட்டை அரட்டைன்னு சொல்லுவேன். நாட்டு நடப்பு என்றதோட நான் அரட்டை என்ற விஷயத்த சொல்றது இது ஒண்ணும் பெரிய விமர்சனம் இல்லை, இல்லாட்டில் ஏதோ சொற்பொழிவோ இல்லாட்டில் நாங்கள் 4 புத்தகத்தை படிச்சுட்டு வந்து தியரியை பிரசன்ட் பண்ற விஷயமோ இல்லை, ஜஸ்ட் ஒரு சாதாரண பொதுமக்களா இதுகளோட தினமும் இந்த விஷயங்களை உள்வாங்கணும். நாங்கள் நிறைய எங்களுக்கு செய்திகள் தகவல்கள் சம்பவங்கள் வந்து கொண்டிருக்குது, அதுகளின் ஒரு ஒரு சாதாரண ஒரு வரட்டை தான். நீங்கள் முதல்ல நினைவு கேட்டீங்க ஒரு தேர்தல் தான் நல்லா இருக்குமெண்டு அது கூட இல்லாமல் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் அறவழியால. சரி, அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸோட இன்னொரு நாட்டு நடப்பு அரசியல் அட்டையில் சந்திக்கும் வரை வணக்கம். வணக்கம்.